டேய், இந்த சேனல்ல தான் வேலை பாக்குறான். அப்படியா? இருக்க நான் பாத்துடுவா. அரே எங்க ஷூட்டிங் போயிட்டு இருக்கு, குறுக்கால வந்து ரேரம் பண்றேன். வண்டி திருப்பி போய் வந்துடுறேன். மாப்பிள, இந்த ஊரு புள்ளா நம்ம விளம்பரம் தான் ஓகோனு ஓடுது. உங்ககிட்ட வேலை செய்து நினைச்சா எனக்கு ரொம்ப பெருமையா இருக்கு மாப்பிள, பெருமையா இருக்கு. வணக்கம் சார். வணக்கம் சார். வணக்கம். ஒரு நிமிஷம் இப்படி வாங்கல. என்ன சொல்லுங்க சார், வாங்க வாங்க இருக்கீங்க. வாங்க வாங்க மாப்பிள, கெட்ட போயிருக்கீங்க. இது பிடிக்கும் முதல்ல, இது பிடிக்கும் முதல்ல. என்ன சொல்லுங்க சார். ரொம்ப சந்தோஷமா சொல்றேங்க, நான் இன்னைக்கு இவ்வளவு நல்லா இருக்கிறேன்னா அதுக்காக நீங்க எடுத்த விளம்பர படம் தான். அதை பார்த்துட்டு ஜனங்க கும்பல் கும்பலா வர்றாங்க. நான் இன்னைக்கு ஓஹோன்னு இருக்கிறேங்க, ஓஹோன்னு இருக்கிறேன். 10 கடை புதுசா வச்சிருக்கேன் சார், 100 பேர் வேலை செய்யறாங்க. என் பேங்க் கடன் பூரா அடைஞ்சிருச்சு. ரொம்ப சந்தோஷம் சார், ரொம்ப சந்தோஷம். என் பொண்டாட்டி உங்களுக்காக ஸ்பெஷலா ஒரு கிஃப்ட் கொடுத்து அனுப்பிச்சுக்கிறா. என்ன சொல்லுங்க சார், உங்க உழைப்பினால நான் உயர்ந்து நிக்கிறேன். அது மட்டும் இல்ல, இவர் இன்ஸ்பெக்டர் நடிச்ச ஒரு விளம்பரப்படத்தை ஒரு போலீஸ் அதிகாரி பார்த்துட்டு இவர் பாராட்டிக்கிட்டே இருந்தாரு. இந்த பையன் போலீஸுக்கு போலாமே அப்படிங்கிற சொன்னாங்க. அவருடைய அட்ரஸ் நீ நேரம் கிடைக்கும் போது அவருக்கு போன் பண்ணி நிஜமா கேட்க. யாரு கண்டா சந்தோஷமா இருக்கு சார். எப்படி வேணாலும் மாறலாம். எல்லாம் உழைப்பு சார், உழைப்பு. நீங்க நல்லா வரணும். நான் வரேன் சார், வரேன். பட்டுங்களா, நீங்க பண்றதெல்லாம் எனக்கு ஒண்ணுமே புரியல சார். சரிங்க. ஐயோ மாப்பிள்ள, மாப்பிள்ள, நீ மட்டும் இன்ஸ்பெக்டர் ஆயிட்டீன்னா உனக்கு நான் தான் ஏட்டு. எப்பவுமே நீ தான், அதெல்லாம் மாறாது. மாப்பிளம் மாப்பிள்ளதே. மது, அந்த குழந்தைய பாரு, உன்ன மாதிரியா இருக்கு. என்ன உனக்கு பிடிக்கலையா? அப்படிலாம் இல்ல. அப்புறம் ஏன் என்ன ஒதுக்குற? அப்படிலாம் ஒண்ணு இல்ல. அப்புறம் இவ்வளவு நாள் ஏன் போன் பண்ணல? பார்க்க கூட வரல. உன்னை என்னால் மறக்க முடியல. ப்ளீஸ் ஹரி, புரிஞ்சுக்கோ. நான் தான் அன்றைக்கே சொன்னேன்ல, சாதிக்காமல் உன்னை பார்க்க மாட்டேன்னு. நான் இப்போ சாதிச்சிட்டேன். நாளைக்கு எங்கள் அப்பா அம்மா பார்க்கறதுக்கு வீட்டுக்கு போகிறேன். நீ வரணும், சரியா? எனக்கு என்ன அடிச்சு அரியோட வீட்டை கண்டுபிடிச்சிருந்தேன். நிஜமா வாடா. ஆமாண்ணே, அவளை நான் பாத்துக்கறேன். சரிங்கண்ணே, அவளை இங்க தூக்கிட்டு வா. தங்கச்சி எங்க போயிருக்கா? தங்கச்சி காலேஜ் போயிருக்காடா. வரதுக்குள்ள ஒரு சர்ப்ரைஸ் கொடுப்போம். நான் கடைக்கு போயிட்டு அவளுக்கு ஒரு செயின் வாங்கிட்டு வரலாம். வாமா, எல்லாரும் வாங்க போலாம். அம்மா சொன்னா கரெக்ட் தான். அம்மா செலக்சி செலக்சன் தான். ஏங்க, அம்மா சொன்ன அந்த செயின் எடுத்து கொடுங்க சார். அந்த செயின் கொஞ்சம் எடுங்களே. அத எடுப்பா. வேற அம்மா வேணாலும் எடுத்துக்கோங்க. என்ன விட்டு வந்துட்டீங்க? கல் 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 வந்துட்டியா? வா. எங்க அம்மா எடுத்த எல்லாத்தையும் பேக் பண்ணி பில் போட்டு கொடுங்க. ஹாய் மைக்கோடா. அம்மா இந்தாம்மா, தங்கச்சிக்கு நகை இருக்கு. அம்மா, திருட்டு பசங்க இருக்கிற காலம் அது, உஷாரா வச்சுக்கோ. அம்மா அருணா கேருமா? அருணா கேர்லாம் வேணாம், டைம் ஆயிடுச்சு, வா போலாம். ஹரி வாப்பா போலாம். வரங்க. என்ன அடிச்சு போட்டு வந்தியல்ல, இவ்வளவு தூக்கிட்டு போறேன். காப்பாத்தியா? யார்டா நீ? யார்டா நீ?
சார் குட் மார்னிங் சார். என்ன அரி உடம்பு நல்லா இருக்கா? அது ஒன்றும் இல்லை சார், சின்ன அடி தான் சார். ஒன் வீக்கில் சரியாயிடும் சார். சரி ஃபுல்லாக ரெஸ்ட் எடுத்துக்க. ஒரு ஒன் வீக் லீவ் கொடுங்க சார். உடம்பு நல்லா குணமானதுக்கப்புறம் ஆஃபீஸ் வந்தால் போதும். ஆ ஓகே, தேங்க்யூ சார். ஓகே சார். ஆ உள்ளே வாங்க. ஆ வா வா உக்கார். என்ன சொல்லிட்டு ஏதோ நம்மால் சொல்ல வரான், ஏன் வேணான்ற? அது ஒண்ணுல மாப்பிள, முதல்ல உடம்ப பாரு, நான் அப்புறம் சொல்றேன் மாப்பிள. நீ சொல்லு. சமீபத்துல பேப்பர்ல பார்த்தனே பெண்களை கடத்தி விக்கறாங்க அந்த கும்பல் தான். அதெல்லாம் என்ன பண்றது தெரியல. கும்பல் சொல்றீங்க, கடத்திட்டாங்கன்னா லட்ச கணக்களை வித்துருவாங்க. மதுமிதாவுடைய நிலைமை என்னடா வருது? இப்ப என்ன பண்றது? டேய், இம்மிடியேட்டா பாஸ்போர்ட் ரெடி பண்ற. நம்ம மூணு பேரும் வெளிநாடு போறோம். அவளை எங்க இருந்தாலும் கண்டுபிடிச்சு தமிழ்நாட்டு கூட்டு வரோம். ஓகே மாப்ளா, ஓகே. ஹலோ சார், ஒரு பொண்ணுக்கு பிரச்சனை சார். என் கூட படிச்ச பொண்ணு சார். அவ பாவம், ரொம்ப நல்ல பொண்ணு சார். அந்த பொண்ணை பெண்களை கடத்தும் கும்பல் பிரான்ஸுக்கு கடத்திட்டாங்களாம் சார். என்னது கடத்திட்டாங்களா? ஒன்னும் கவலைப்படாத, பிரான்ஸ்ல எனக்கு தெரிஞ்ச மிலிட்டரி ஆபீசர் ஒருத்தர் இருக்காரு, அவரு உனக்கு வேண்டிய எல்லா அதையும் செய்வார். அப்படிங்களா சார்? சார் உடனே அவர்கிட்ட சொல்லுங்க சார். ஏதாவது சொல்லி கொஞ்சம் ரெடி பண்ணுங்க சார். நான் உடனே பிரான்ஸுக்கு போய் தேடி கூப்பிட்டு வந்துடுறேன் சார்.